Hi friends, இது உங்கள் learn with the GMK. So, இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் சயின்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இயற்பியல் அளவுகள் அளவீடுகள் பகுதி மூணு தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு 8 வகுப்பு பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய முதல் பாடமாக வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேப்பா, ஸோ அதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாம். எஃபிஎஸ் முறை, அதாவது என்னென்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, டெரைவ்டு குவான்டிட்டி அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஓகேவா, அது மாதிரி என்னென்னா, இந்த நம்ம இந்த அளவீடுகள்லேயே என்னென்னா, நமக்கு நிறைய முறைகள் வந்துட்டு இருக்குது. அதில் ஒன்று தான் என்னென்னா எஃபிஎஸ் முறை அப்படிங்கிறது. எஃபிஎஸ் முறை அப்படின்னா, அந்த நம்ம அடி சொல்லுவோம்ல, அடி ஃபூட்டு பவுண்டு அடுத்து வந்துட்டு செகண்ட், அந்த இது தான் எஃபிஎஸ் முறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த முறைப்படி என்னென்னா, நீளத்தை அடின்னு சொல்லியும் நிறைய பவுண்டுனும் காலத்தை வினாடினும் சொல்லியிருக்கிறாங்க. சிடிஎஸ் முறை அப்படிங்கிற முறையும் இருந்திருக்கு. அதில் பார்த்தோம் அப்படின்னா, நீளத்தை சென்டிமீட்டர்லையும் நிறைய கிராம்லையும் காலத்தை வினாடிலையும் குறிச்சிருக்கிறாங்க. அடுத்ததாக எம்கேஎஸ் முறை அப்படிங்கிற ஒரு முறை இருந்திருக்கு. அதில் பார்த்தோன்னா, நீளமாக மீட்டர்னும் நிறைய கிலோகிராம் அப்படின்னும் காலத்தை வினாடினும் குறிச்சிருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு முறைப்படி குறிக்கிறப்போ நிறைய வந்துட்டு ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் பண்ணும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் வருது. அதனால தான் என்னென்னா எஸ்ஐ அலகு அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. இந்த மூன்று முறையில் எஃபிஎஸ் அலகு முறை இருக்குல்ல, அந்த எஃபிஎஸ் அப்படிங்கிறத ஆங்கிலேயர்கள் வந்துட்டு என்னென்னா பயன்படுத்தினது, ஆங்கில இயற்பியலாளர்கள் பயன்படுத்தின முறை எது அப்படின்னா, அது எஃபிஎஸ் அலகு முறை தான். மெட்ரிக் சிஸ்டம், மெட்ரிக் முறை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதெல்லாம் சொல்கிறோம், சிஜிஎஸ்ஐயும் எம்கேஎஸ்ஐயும் மெட்ரிக் முறை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், எஸ்ஐ அலகு முறை. ஸோ லாஸ்ட்டாக இப்போ வந்துட்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு வந்தது தான் எஸ்ஐ அலகு முறை. ஸோ இந்த மூணையும் நம்ம மெட்ரிக் சிஸ்டம், அதாவது மெட்ரிக் அலகு முறைன்னு சொல்கிறோம். இந்த எஃபிஎஸ்ஐ மட்டும் ஆங்கில இயற்பியல் பயன்படுத்தின ஒரு முறை, அது வந்துட்டு மெட்ரிக் சிஸ்டம்ல வராது. 1960 பிரான்ஸில் பாரிஸ் நகரில், பாரிஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு இடத்துல வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எடைகள் மற்றும் அளவீடுகள் குறித்த ஒரு 11வது பொது மாநாடு வந்துட்டு நடத்துகிறாங்க. அந்த மாநாட்டில் தான் எஸ்ஐ அழகுமுறை, பன்னாட்டு அழகுமுறையை வந்துட்டு இன்ட்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, மக்களுக்கிட்ட அறிமுகப்படுத்துகிறாங்க. எந்த வருஷம்னு பார்த்துக்கோங்க, 1960 பிரான்ஸில் பாரிஸில் வந்துட்டு இது பண்ணுறாங்க, 11வது பொது மாநாடு. ஓகேவா, அடுத்து சிஸ்டம் இன்டர்நேஷ்னல், எஸ்ஐ அப்படின்னா சிஸ்டமி இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிறது தான். இது ஒரு ஃப்ரெஞ்சு வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ஃப்ரெஞ்சு வார்டு. அடிப்படை அலகுகள் அப்படின்னா, அதை வந்துட்டு நம்ம ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ மொத்தம் 7 அடிப்படை அலகுகள் வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்குது, நம்ம வச்சுருக்கோம். 1998 டிசம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா, நாசா வந்துட்டு மார்ஸ் கிளைமேட் ஆர்பிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேட்டிலைட், ஒரு சுற்றுக்கலத்தை வந்துட்டு செவ்வாய் கிரகத்துக்கு அனுப்புகிறாங்க. அந்த இதை வந்துட்டு ரெண்டு டீம் வந்துட்டு மானிட்டர் பண்ணும், ஒன்று கொலராடோவில் இருந்தோம், இன்னொன்று வந்துட்டு கலிஃபோர்னியாவிலிருந்தோம். இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நடுவில் ஏற்பட்ட தகவல் பரிமாற்றத்தினால கிட்டத்தட்ட என்னென்னா $125 மில்லியன் வந்துட்டு நாசாவுக்கு லாஸ் ஆகிருக்கு. எதனால் அப்படின்னா, இந்த முறை வேறுபாடுனால தான். எஃபிஎஸ், சிஜிஎஸ் ஒருத்தங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்க சிஜிஎஸ் முறையிலையும் இன்னொருத்தங்க எம்கேஎஸ் முறையிலையும் அளக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இது பண்ணனால அந்த டோட்டல் ப்ராஜெக்டே கொலாப்ஸ் ஆகுது. ஸோ அதனால இவங்களுக்கு இவ்வளோ லாஸ் ஆகுது. ஓகேவா, ஸோ எந்த வருஷன் பார்த்துக்கோங்க, 1998. அடுத்ததான் வெப்பநிலை. வெப்பநிலை அப்படின்னா என்ன? ஸோ டெம்பரேச்சர். டெம்பரேச்சர்னால் என்னென்னா, ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளோட வெப்பமாக இருந்தாலும், அதாவது ஹீட்டாக இருந்தாலும் இல்லை கோல்டாக இருந்தாலும், அதை வந்துட்டு மெஷர் பண்ணுது அப்படின்னா அதை தான் நம்ம வெப்பநிலை, டெம்பரேச்சர்னு சொல்கிறோம். ஸோ டெம்பரேச்சர் அப்படின்னாலே ஹீட்டாக தான் இருக்கணுங்கிறது கிடையாது, அது கோல்டாக இருந்தாலும் அதை மெஷர் பண்ணாலும் அதையும் நம்ம டெம்பரேச்சர் தான் சொல்கிறோம். இதோட யூனிட் வந்துட்டு கெல்வின். இதை இன்னும் யூனிட், அதாவது நம்ம எஸ்ஐ யூனிட் பார்த்தீங்கன்னா கெல்வின். அதே இது நம்மளுக்கு, இது நிறைய யூனிட்ஸும் இருக்குது. என்னென்ன அப்படின்னா செல்சியஸ், ஃபாரன்ஹீட் அப்படின்னு என்னென்ன நம்ம வந்துட்டு மெஷர் பண்ணுறோம். ஆனால் நம்மளுக்கு எஸ்ஐ யூனிட் எது அப்படின்னா கெல்வின் அப்படிங்கிறது தான். அடுத்ததாக மின்னோட்டம். மின்னோட்டம் அப்படின்னா எலக்ட்ரிக் கரண்ட். ஓகேவா, ஸோ எலக்ட்ரிக் கரண்ட், மின்னோட்டம் அப்படின்னா மூவிங்கில் இருக்கிறது. ஸோ இதை நம்ம எலக்ட்ரிக் கரண்ட் ஐன்னு சொல்லிட்டு இதை டினோட் பண்ணுறாங்க. ஒரு குறிப்பிட்ட திசையில் நம்மளுக்கு சார்ஜஸ் எல்லாம் மூவ் ஆகி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது அப்படின்னா அதை தான் நம்ம மின்னோட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சார்ஜு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மூவ் ஆகுது அப்படின்னா அப்போ அந்த இடத்துல கரண்ட் வந்துட்டு ஃப்ளோ ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ அதை மின்னோட்டம் சொல்கிறோம். மின்னோட்டத்தோட ஃபார்முலா என்ன அப்படின்னா, மின்னூட்டத்தின் அளவு. ஸோ எலக்ட்ரிக் சார்ஜ் எவ்வளோ இருக்குது அது டிவைடட் பை கால். மின்னோட்டம் அப்படின்னா எலக்ட்ரிக் கரண்ட் இதோட எஸ்ஐ அலகு வந்துட்டு ஆம்பியர். ஓகேவா, ஸோ ஆம்பியரை ஏ அப்படிங்கிற கேபிட்டல் ஏங்கிற லெட்டரில் நம்ம வந்துட்டு டினோட் பண்ணுறோம்.
அடுத்ததா ஒரு ஆம்பியர் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு கடத்தியில் அதாவது ஒரு கண்டக்டர், ஏதோ ஒரு கண்டக்டர் இருக்குது அப்படின்னா அது வழியாக ஒரு வினாடியில் ஒரு கூலும் மின்னோட்டம் வந்துட்டு பாயுது அப்படின்னா அதை தான் ஓர் ஆம்பியர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது ஒரு ஏதோ ஒரு காப்பரோ ஏதோ ஒன்று இருக்குது, ஓகேவா? ஸோ கரண்ட் பாஸ் ஆகிற மாதிரியான ஒரு திங்ஸ் இருக்குது, அதில் ஒரு செகண்டில் ஒரு கூலும் மின்னோட்டம் வந்துட்டு பாயுது அப்படின்னா அது மின்னூட்டம், ஒரு கூலும் சார்ஜ் வந்துட்டு இப்போ டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா அதை தான் நம்ம ஒரு ஆம்பியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். மின்னோட்டம் அப்படிங்கிறது வந்துட்டு அம்மீட்டர் அப்படிங்கிற கருவி மூலமாக வந்துட்டு நம்ம அளக்கப்படுது, ஓகேவா? ஸோ அம்மீட்டருங்கிற ஒரு டிவைஸ் மூலமாக தான் நம்ம எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்துட்டு மெஷர் பண்ணுறோம். அடுத்ததாக ஒரு கணக்கு இருக்குது. ரெண்டு கூலும் மின்னூட்டம் ஒரு கடத்தியின் வழியாக போகும்போது 10 வினாடிகளுக்கு வந்துட்டு என்னென்னா ஒரு கடத்தி வழியாக போகுது, அப்படி போகும்போது அதில் பாயக்கூடிய மின்னோட்டம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், I ஈக்குவல் டு கியூ பை டி, ஐனா எலக்ட்ரிக் கரண்ட், அதை தான் வந்துட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, மின்னோட்டத்தை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மின்னூட்டம் எவ்வளோ அப்படின்னா 2 கூலும்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 2 வகுத்தல் T வந்துட்டு 10 வினாடி கொடுத்துட்டாங்க. ஸோ 10 அவ்வளோதான், 1 2 2 2 10, அப்போ 1/5 வரும். அந்த 1/5 வகுத்தோம்னா நம்மளுக்கு 0.2 அப்படின்னு கிடைக்கும், 0.2 ஆம்பியர் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வந்துட்டு ஆன்சர், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்துட்டு சம்ஸ் கொடுத்தாலும் சால்வ் பண்ணணும், அதனால் ஃபார்முலா வந்துட்டு படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்ததாக பொருளின் அளவு, அதாவது அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் 6th. பொருளின் அளவு அப்படிங்கிறது என்னென்னா அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளின் எண்ணிக்கைக்கு நேர் தகவில் இருக்கும். ஒரு பொருளின் அளவு, அதாவது ஒரு அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது அந்த பொருளில் இருக்கக்கூடிய எவ்வளோ அணுக்கள் இருக்குது, எவ்வளோ மூலக்கூறுகள் இருக்கோ அந்த எண்ணிக்கைக்கு நேர் தகவலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. நேர் தகவல் அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? ஸோ அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் டு ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பொருளில் உள்ள அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளை நம்ம மோல் அப்படிங்கிற அளவால் நம்ம அளக்கப்படுது, ஓகேவா? அதாவது அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இதோட யூனிட் என்ன அப்படின்னா மோல், அதை மட்டும் ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. மோல் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 6.023 × 10³ துகள்களை கொண்டது தான் நம்ம வந்துட்டு ஒரு மோல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ ஒரு இவ்வளோ பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு என்னென்னா நம்மளுக்கு இவ்வளோ என்டிட்டிஸ் வந்துட்டு நம்மளுக்கு இருக்குது எதில் அப்படின்னா ஒரு மோல் அப்படிங்கிறதுல. இந்த மோல் அப்படிங்கிறத எப்படி குறிக்கிறோம்னா MOL அப்படிங்கிறதுல நம்ம வந்துட்டு டினோட் பண்ணுறோம். அவகாட்ரோ எண்ணுன்னு நம்ம ஒன்று படிச்சிருப்போம். ஸோ அந்த அவகாட்ரோ எண் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, இந்த மோலை தான் நம்ம வந்துட்டு சொல்கிறோம், எவ்வளோ பார்ட்டிகல்ஸ் வந்துட்டு இருக்குது ஒரு மோல்லையோ. ஸோ அதை தான் நம்ம வந்துட்டு அவகாட்ரோ எண் அப்படின்னு சொல்கிறோம். 6.023 × 10³ அவகாட்ரோ நம்பர். அடுத்ததாக ஒளிச்செறிவு, அதாவது லியூமினஸ் இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்துருந்தோம். ஸோ அதுதான் ஒளிச்செறிவு அப்படின்னா என்னென்னா ஒரு ஒரு லைட் சோர்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் இருந்து ஒரு குறிப்பிட்ட திசையில் ஓரளவு திண்ம கோணத்தில் வெளிவரக்கூடிய ஒளியின் அளவை நம்ம ஒளிச்செறிவு அப்படின்னு சொல்கிறோம். திண்ம கோணம் அப்படின்னா சாலிட் ஆங்கிள், ஓகேவா? ஸோ ஒரு குறிப்பிட்ட திசையில் ஓரளவு ஒரு யூனிட் இருக்கக்கூடிய சாலிட் ஆங்கிளில் நம்மளுக்கு வெளியில் வெளிவரக்கூடிய ஒளியின் அளவு தான் என்னென்னா ஒளிச்செறிவு. ஷார்ட்டாக எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனில் ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் வந்துட்டு வருது, ஓகேவா? அதுதான் வந்துட்டு ஒளிச்செறிவு. ஒளிச்செறிவோட எஸ்ஐ அலகு பார்த்திங்கன்னா கேண்டிலா, கேண்டிலா அப்படிங்கிற இந்த லெட்டரை சிடி அப்படின்னு சொல்லிட்டு டினோட் பண்ணுறோம். அடுத்து வந்துட்டு கேண்டிலானா என்னன்னு சொல்லிட்டு தெரியும்ல. ஸோ கேண்டிலானா என்னென்னா ஒரு மெழுகுவர்த்தி வந்துட்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, அந்த எரிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய மெழுகுவர்த்தியிலேருந்து எவ்வளோ ஒளி வந்துட்டு நம்மளுக்கு தோராயமாக வருதோ ஸோ அதை தான் ஒரு கேண்டிலான்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேவா? எரியக்கூடிய மெழுகுவர்த்தியிலேருந்து வரக்கூடிய அந்த லைட்டோட அளவை தான் நம்ம வந்துட்டு ஒரு கேண்டிலா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சிடின்னு வந்துட்டு இதை டினோட் பண்ணுவாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஒளிமானி, ஒளிமானி அப்படின்னா என்னென்னா ஃபோட்டோமீட்டர், ஃபோட்டோமீட்டர் அல்லது என்னென்னா ஒளிச்செறிவுமானி, ரெண்டு சொல்கிறாங்க, ஒளிமானி ஒளிச்செறிவுமானின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த ஒளிச்செறிவு இருக்குல்ல லியூமினஸ் இன்டென்சிட்டி, இதை வந்துட்டு அளவிடக்கூடிய கருவி, ஓகேவா? ஸோ ஒளிச்செறிவை அளவிடக்கூடிய கருவி தான் ஒளிமானி ஒளிச்செறிவுமானி, இந்த ரெண்டில் எது வேணாலும் சொல்லிக்கலாம், ஃபோட்டோமீட்டர் அல்லது லியூமினஸ் இன்டென்சிட்டி மீட்டர் அப்படின்னு சொல்லி. அடுத்ததாக ஒளிப்பாயம் அல்லது ஒளித்திறன், அதாவது இதை வந்துட்டு நம்ம லியூமினஸ் ஃப்ளக்ஸ் அல்லது லியூமினஸ் பவர்னு சொல்கிறோம். இது என்னென்னா ஒளி உணரப்பட்ட திறனை வந்துட்டு குறிக்கக்கூடிய ஒரு இதுதான் நம்ம வந்துட்டு லியூமினஸ் பவர், லியூமினஸ் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம், ஓகேவா? இதோட எஸ்ஐ யூனிட் வந்துட்டு லியூமன் அப்படின்னு சொல்கிறாங்க. லியூமன் அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ லியூமன் அப்படின்னா என்னென்னா ஒரு ஸ்ட்ரேடியன் திண்ம கோணம் இருக்குது, அதாவது ஒரு ஸ்ட்ரேடியன், ஸ்ட்ரேடியன் அப்படிங்கிறது ஒரு யூனிட் தான், திண்ம கோணம்னா சாலிட் ஆங்கிள், ஓகேவா? ஒரு ஸ்ட்ரேடியன் திண்ம கோணத்தில் ஒரு கேண்டிலா ஒளியை
ஒரு லைட் வந்துட்டு வெளியிடுது அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம ஒரு லியூமன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? சா நார்மலாக என்னென்னா ஒரு கேண்டிலா ஒளி வெளியிடுறது ஒரு லியூமன் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. இரு நேர்கோடுகள் அல்லது இரு தளங்களோட குறுக்கு வெட்டினால உருவாகிறது தான் என்னென்னா நம்ம தலைக்கோணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ தலைக்கோணம்னா பிளேன் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. ரெண்டு நேர்கோடுகள் அல்லது ரெண்டு நேர் அந்த தளங்கள் அதாவது ஒன்று போல் இருக்கக்கூடிய தளங்கள் வந்துட்டு ஒரு குறுக்கு வெட்டு போடுறனால உருவாகக்கூடிய கோணம் வந்துட்டு நம்மளுக்கு தலைக்கோணம். ஓகேவா? பிளேன் ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். பிளேன் ஆங்கிள் அப்படிங்கிறது எப்படி உருவாகுது அப்படின்னா அதுதான் நம்ம இங்கே இங்கிலீஷில் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ பிளேன் ஆங்கிள் அப்படிங்கிறது ஆங்கிள் மேட் அட் த இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ ஸ்ட்ரைட் லைன். ரெண்டு ஸ்ட்ரைட் லைன் வந்துட்டு இன்டர்செக்ட் ஆகிறனால நமக்கு பிளேன் ஆங்கிள் உருவாகலாம். அல்லது ரெண்டு பிளேன்ஸ், பிளேன்ஸ்னா பிளேன் ஆங்கிள் சமமாக இருக்கிற தளங்கள். ஓகேவா? ஸோ அது இன்டர்செக்ட் ஆகிறனாலையும் நம்மளுக்கு பிளேன் ஆங்கிள் உருவாகலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ சிம்பிளாக என்னென்னா பிளேன் ஆங்கிள்னாலே ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு தான் வந்துட்டு வரும் பிளேன் ஆங்கிளில். இந்த தலைக்கோணம் அதாவது பிளேன் ஆங்கிளுக்கான எஸ்ஐ யூனிட் வந்துட்டு ரேடியன் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்துட்டு ஷார்ட்டாக ஆர்ஏடி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. ரேடியன் அப்படின்னா என்னென்னா ஆரத்தோட இந்த ரேடியன்கிறது யூனிட்னு சொல்கிறோமா, அப்போ அந்த ரேடியன் பற்றி நம்ம தெரிஞ்சுருக்கணும். ரேடியன் அப்படிங்கிறது என்னென்னா ஆரத்தின் அளவிற்கு சமமான நீளம் கொண்ட வட்டவில் ஒன்று வட்டத்தின் மையத்தில் ஏற்படுத்தும் கோணம். ஸோ நான் இங்கிலீஷ்லேயே சொல்லிடுறேன். ரேடியன் அப்படிங்கிறது ஆங்கிள் சப்டண்டட் அட் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் பை ஆன் ஆர்க் ஹூஸ் லெங்க் இஸ் ஈக்குவல் டு த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள். ஸோ அந்த வெட்டுப்படுதலை அதோட லெங்க்த்தும் அந்த சர்க்கிளோட ரேடியஸோட லெங்க்த்தும் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அதுதான் வந்துட்டு ரேடியன். ஸோ ஷார்ட்டாக சொல்லணும்னா அவ்வளோதான். அந்த வெட்டப்பட்ட அந்த ஒரு ஆர்க் இருக்குது, அந்த ஆர்க்கோட அந்த ஆர்க் இருக்குல்ல, அந்த ஆர்க்கோட லெங்க்த்தும் அந்த வட்டத்தோட ரேடியஸ் இருக்குல்ல அதோட இதுவும் ஈக்குவலாக வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதான் பை ரேடியன் ஈக்குவல் டு 180 டிகிரி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஷார்ட்டாக இந்த ஈக்குவல் டுன்னு இருக்குல்ல அந்த பாயிண்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். இப்போ பை ரேடியன் ஈக்குவல் டு 180 டிகிரினா ரேடியனோட மதிப்பு 180 டிகிரி டிவைடட் பை பை, இந்த பையை கீழே வந்துட்டு கொண்டு வராங்க. இப்போ நம்ம சம்ம பார்த்துடலாம். ஸோ சம்மில் வந்துட்டு என்னென்னா 60 டிகிரி அப்படிங்கிறத ரேடியனாக மாற்றுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு ஃபார்மில் என்ன தெரியும்னா பை ரேடியன் அப்படிங்கிறது 180 டிகிரின்னு தெரியும். அப்போ நம்ம அதை வச்சு என்னென்னா 1 டிகிரி முதல் கண்டுபிடிக்கிறோம். 1 டிகிரி அப்படின்னா நம்மளுக்கு இங்கே 1 மட்டும் வச்சுக்கோங்க, அந்த 180 அப்படியே இங்கே கொண்டு வந்துருங்க. இப்போ 180 டிகிரின்னு வந்துடும். அப்போ 1 டிகிரிங்கிறது நம்மளுக்கு பை பை 180ங்கிறது வேல்யூ. இப்போ நம்மளுக்கு 60 டிகிரி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு ரெண்டு சைடும் 60 பெருக்கிக்கலாம். அப்போ இங்கே 60 டிகிரி, இங்கேயும் 60 போட்டுக்கோங்க. இதை கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்கிறது பை பை 3 ரேடியன் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு ஆன்சர். ஓகேவா? இப்போ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா பை பை 4 அப்படிங்கிற ரேடியனை டிகிரியாக மாற்றுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பை ரேடியன் நம்மளுக்கு 180 டிகிரின்னு தெரியும், நம்மளுக்கு பை பை 4னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேயும் 4 வகுத்துடலாம், இங்கேயும் 4 வகுத்துடலாம். அப்போ நம்மளுக்கு கிடைக்கிற ஆன்சர் பார்த்திங்கன்னா 45 டிகிரி. ஸோ இந்த மாதிரி என்னென்னா நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கோணத்தை ரேடியனாகவும் மாற்றலாம், டிகிரியை ரேடியனாகவும் மாற்றலாம், ரேடியனை டிகிரியாகவும் வந்துட்டு ஈஸியாக மாற்றிடலாம். ஓகேவா? அதுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது நீங்கள் இந்த பை ரேடியன் ஈக்குவல் டு 180 டிகிரி அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அடுத்ததான் நம்ம சாலிட் ஆங்கிள் பிளேன் ஆங்கிள் அப்படிங்கிறத என்னென்னு பார்க்கலாம். சாலிட் ஆங்கிள் அதாவது திண்ம கோணம். திண்ம கோணம் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு கூம்போட உச்சியில் உருவாகக்கூடிய கோணத்தை, இப்போ ஒரு கூம்பு அதாவது கோன் இருக்குல்ல, ஸோ அந்த கோனோட உச்சியில் உருவாகக்கூடிய கோணத்தை தான் நம்ம வந்துட்டு சாலிட் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சாலிட் ஆங்கிளில் 3 இல்லைனா அதற்கு மேற்பட்ட தளங்கள், நம்ம எப்படி பிளேன் ஆங்கிள் பார்த்தோமா 2 தான் இருக்குன்னு சொல்லி நான் அதில் சொல்லியிருந்தேன், அந்த திண்ம கோணம் சாலிட் ஆங்கிளில் பார்த்திங்கன்னா 3 இல்லைனா அதற்கு மேற்பட்ட தளங்கள் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனில் கட் பண்ணிக்கிறத வந்துட்டு நம்ம திண்ம கோணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இங்கிலீஷில் சாலிட் ஆங்கிள்ங்கிறது அதான் ஃபார்ம்ட் அட் த வெர்டெக்ஸ் ஆஃப் த கோன், ஒரு கோனோட உச்சியில் உருவாகிறது தான் நம்ம சாலிட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்ததாக பார்த்தோன்னா திண்ம கோணத்தோட எஸ்ஐ அலகு என்ன, அதை தான் ஸ்டிரேடியன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அதுக்கு எப்படி ரேடியன், பிளேன் ஆங்கிளுக்கு ரேடியன் பார்த்தோமா, திண்ம கோணம் அதாவது சாலிட் ஆங்கிளுக்கு ஸ்டிரேடியன் சொல்கிறாங்க. இதே எஸ்ஆர் அப்படிங்கிற வார்த்தையில் வந்துட்டு லெட்டரில் வந்துட்டு நம்ம டினோட் பண்ணுறோம். ஸ்டிரேடியன் அப்படின்னா என்னென்னா சிம்பிளாக தான் நாங்கள் எழுதியிருக்கேன். ஸ்டிரேடியன் அப்படிங்கிறது எதை குறிக்கினா சர்ஃபேஸ் ஏரியா, மேற்பரப்பு இருக்குல்ல. ஸோ மேற்பரப்பு ஈக்குவல் டு சர்ஃபேஸ் சாரி ஸ்கொயர் ஆஃப் த ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர். அந்த ஸ்பியரோட ரேடியஸ் ஸ்கொயர் பண்ணோம்னா வரும்ல. ஸோ முன்னாடி நம்ம ரேடியன் பார்த்தோம்ல அதே மாதிரி தான் சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு ஸ்கொயர் ஆஃப் த ரேடியஸ் ஆஃப் தி ஸ்பியர். அந்த ஸ்பியரோட ரேடியஸை நம்ம ஸ்கொயர் பண்ணுறதும் அதோட சர்ஃபேஸ் ஏரியாவும் ஈக்குவலாக இருக்கணும். அதான் வந்துட்டு ஸ்டிரேடியன் அப்படிங்கிறது.
ஓகேவா. அடுத்ததா 1995 வரைய வந்துட்டு தலைக்கோணம் அடுத்து திண்ம கோணம் இந்த பிளேன் ஆங்கிளையும் சாலிட் ஆங்கிளையும் ஒரு சப்ளிமெண்ட்ரி குவான்டிட்டியாக தான் வச்சுருந்தாங்க, துணை அளவுகளாக தான் வச்சுருந்தாங்க. 1995 தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பிளேன் ஆங்கிள் சாலிட் ஆங்கிளை வலி அளவுகள் அதாவது டெரைவ்டு குவான்டிட்டிஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டில் வந்துட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்ததா கடிகாரம். ஸோ கிளாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். கடிகாரத்தை டிஸ்பிளே படி என்னென்னா ரெண்டு விதமாக வந்துட்டு பிரிக்கிறாங்க. அதுதான் என்னென்னா ஒப்புமை வகை கடிகாரங்கள் அதாவது அனலாக் கிளாக், எண்ணிலக்க வகை கடிகாரங்கள் டிஜிட்டல் கிளாக் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறாங்க. அனலாக் கிளாக் அப்படிங்கிறது மெக்கானிக்கலாகவும் எலக்ட்ரானிக்கலாகவும் இந்த ரெண்டு தத்துவத்தில் வந்துட்டு நமக்கு ஒர்க் ஆகுது. ஓகேவா, அந்த ரெண்டு நுட்பத்தை பயன்படுத்தி நம்மளுக்கு வந்துட்டு வேலை செஞ்சிட்ருக்கு. ஒன்று மெக்கானிக்கலாக இருக்கலாம் இல்லைனா எலக்ட்ரானிக்கலாக இருக்கலாம். டிஜிட்டல் கிளாக் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் என்னென்னா எலக்ட்ரானிக்லேயே வந்துட்டு ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கிளாக்கு. அடுத்து இது செயல்படக்கூடிய முறையை வச்சு இந்த கடிகாரங்களை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஸோ அது வந்துட்டு என்னென்னா குவாட்ஸ் கடிகாரம் அணு கடிகாரம் அப்படிங்கிறது தான், அதாவது குவாட்ஸ் கிளாக் அட்டாமிக் கிளாக் அப்படிங்கிறது. குவாட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா அதில் குவாட்ஸுங்கிற ஒரு கிறிஸ்டலை வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க, அது மூலமாக நம்மளுக்கு ஒரு எலக்ட்ரானிக் ஆசிலேஷன் மூலமாக நம்மளுக்கு வந்துட்டு வேலை செய்யுது. குவாட்ஸ் கிறிஸ்டலில் எலக்ட்ரானிக் ஆசிலேஷன்னால் என்னென்னா நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறது தான் குவாட்ஸ் கிளாக்கு. இந்த குவாட்ஸ் கடிகாரத்தில் துல்லியத்தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா 10^9 வினாடிக்கு ஒரு வினாடி அப்படிங்கிற அளவில் இதோட துல்லியத்தன்மை வந்துட்டு இருக்குது. ஸோ ரொம்பவே வந்துட்டு அக்யூரேட் ஆனது. நம்மளுக்கு அந்த அனலாக் கிளாக்கை கம்பேர் பண்ணும்போது குவாட்ஸ் கிளாக் அப்படிங்கிறது ரொம்பவே அக்யூரேட் ஆனது அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா அணுக்கடிகாரங்கள். அணுக்கடிகாரங்கள் அப்படிங்கிறத அட்டாமிக் கிளாக்குன்னு சொல்கிறோம். அணுவின் உள்ளே ஏற்படக்கூடிய அதாவது ஒரு ஆட்டம் இருக்குது அப்படின்னா அந்த ஆட்டம்க்கு உள்ளே ஏற்படக்கூடிய வைப்ரேஷன் மூலமாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கிளாக் தான் இந்த அட்டாமிக் கிளாக் அப்படிங்கிறது. இது அதை விட குவாட்ஸ் கிளாக்கை விட துல்லியமானது. 10^13 வினாடிக்கு ஒரு வினாடி அப்படிங்கிற துல்லியத்தன்மையோடு இது வந்துட்டு என்னென்னா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த அட்டாமிக் கிளாக்கை எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஜிபிஎஸ் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் க்ளோனாஸ் அப்படிங்கிறது வந்துட்டு குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம். அடுத்ததா இன்டர்நேஷனல் டைம் டிஸ்ட்ரிபியூஷன் சர்வீசஸ் இந்த மூணு இடத்துல வந்துட்டு இந்த அட்டாமிக் கிளாக்கை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததான் ஜிஎம்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபோன்லலாம் டைம் செட் பண்ணும்போதெல்லாம் பார்ப்போம். ஜிஎம்டி அப்படின்னா க்ரீன்விச் மீன் டைம் அப்படிங்கிறது தான். இது இங்கிலாண்டில் லண்டனில் க்ரீன்விச்சில் இருக்கக்கூடிய ராயல் வானியல் ஆய்வு மையத்தோட நேரம் தான் இந்த ஜிஎம்டி அப்படிங்கிறது. இந்த ஜிஎம்டிங்கிறது பார்த்திங்கன்னா 0° லாங்கிடியூடில் வந்துட்டு இருக்கக்கூடிய இது தான் ஜிஎம்டிங்கிறது. அந்த க்ரீன்விச் அப்படிங்கிறது 0° லாங்கிடியூடில் இருக்கக்கூடிய பிளேஸ். ஸோ அங்கே அதை வச்சு அந்த தீர்க்கக்கோடு 0° தீர்க்கக்கோட்டை வச்சு என்னென்னா கணக்கிடப்படக்கூடிய டைம் தான் ஜிஎம்டி அப்படிங்கிறது. நம்மளோட பூமியில் நம்மளோட பூமியவே மொத்தமாக என்னென்னா நம்ம இப்போ படம்லாம் நம்ம அதாவது ஜியோகிராஃபிலலாம் மேப் பார்த்தா வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம மேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷனில் வந்துட்டு கோடு கோடாக போட்டிருப்பாங்க, அடுத்து இந்த டைரக்ஷன்லேயும் கோடு கோடாக போட்டிருப்பாங்க. ஓகேவா, இதுதான் லாங்கிடியூட் லேட்டிடியூட்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அந்த கோட்டுக்கு இடைவெளியில் 15° இடைவெளியில் இருக்கக்கூடிய தீர்க்க கோடுகளை வச்சு தான் என்னென்னா தீர்க்க கோடுகளை வச்சு நம்மளோட மொத்த பூமியையுமே 24 பிரிவுகளாக என்னென்னா பிரிக்கப்பட்டிருக்கு. ஓகேவா, ஸோ அந்த இடைவெளி அந்த ஒவ்வொரு லைனுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி பார்த்திங்கன்னா 15° இடைவெளியில் மொத்தமாக 24 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு நம்மளோட பூமி மொத்தமாக. ஸோ இந்த இதை தான் நம்ம நேர மண்டலம் சொல்றோம். சோ நம்ம கிட்ட மொத்தம் 24 நேர மண்டலங்கள் 24 டைம் ஜோன்ஸ் வந்துட்டு இருக்கு. 15° கேப்ல வந்துட்டு இருக்கு. அடுத்தடுத்த ரெண்டு நேர மண்டலங்களுக்கு இடையே கால இடைவெளி எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 1 hour இருக்கும். சோ 24 நேர மண்டலமா நம்ம வந்துட்டு பிரிச்சிருக்கிறோம். 24 டைம் ஜோன் இருக்கா, அப்போ அடுத்தடுத்த ரெண்டு டைம் ஜோனுக்கு ஒரு தடவை நம்மளுக்கு அந்த கால இடைவெளி எப்படி இருக்கு அப்படின்னா 1 hour இருக்கு. சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு டைமிங் இருக்கும். இப்போ கொரியால ஒரு டைமிங், சிங்கப்பூர்ல ஒரு டைமிங், அந்த மாதிரி இருக்கும்ல. அது எப்படின்னா இந்த ரெண்டு நேர மண்டலங்களுக்கு ஒரு தடவை 1 hour டிஃபரெண்ட் வந்துட்டு வருதா. ஸோ அதை வச்சு தான் நம்மளுக்கு டைம் டிஃபரன்ஸ் வந்துட்டு வருது. ஓகேவா, ஸோ அது போக என்னென்னா ஐஎஸ்டி அப்படிங்கிறது. ஸோ ஐஎஸ்டிங்கிறது இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்னு சொல்கிறோம். இந்தியன் க்ரீன்விச்சுங்கிறது ஹோல் வேர்ல்டுக்கு உடையது. இந்த ஐஎஸ்டிங்கிறது நம்ம இந்தியாவுக்கு மட்டும் உரியது. இதை இந்திய திட்ட நேரம்னு சொல்கிறோம். இந்தியாவில் உத்தரப்பிரதேசில் மிர்சாபூர் அப்படிங்கிறதுக்கு வழியாக வந்துட்டு தீர்க்க கோடு ஒன்று போகுது. ஓகேவா, ஒரு லாங்கிடியூட் வந்துட்டு இதாகுது. ஸோ அந்த தீர்க்கோட்டை வச்சு கணக்கிடப்படக்கூடிய நேரம் தான் என்னென்னா ஐஎஸ்டி அப்படிங்கிறது மிர்சாபூர். ஓகேவா, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஐஎஸ்டி அப்படிங்கிறது 82.5° கிழக்கு தீர்க்க கோட்டில் வந்துட்டு என்னென்னா அமைஞ்சிருக்கிறது தான் ஐஎஸ்டி அப்படிங்கிறது. க்ரீன்விச் வந்துட்டு 0° பார்த்தோமா, அது மாதிரி ஐஎஸ்டி வந்துட்டு 82.5° ஓகேவா. அடுத்ததான் ஐஎஸ்டி அப்படிங்கிறது, ஐஎஸ்டிங்கிறத எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா ஜிஎம்டி டைம் இருக்குல்ல அந்த 0° தீர்க்க ரேகையில் கண்டுபிடிக்காங்கல்ல, ஸோ அந்த டைம் கூட ஒரு 5.5 மணி நேரத்தை வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் வந்துட்டு கிடைச்சி
ஆயிடுச்சிரும். இப்போ ஜிஎம்டி க்ரீன்விச்சில் வந்துட்டு இப்போ 12 மணி அப்படின்னா நம்ம இந்தியாவில் வந்துட்டு 5:30 வந்துட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்துட்டு கணக்கு. அடுத்ததாக ரெண்டு சம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே ஈஸி. என்னென்னா தோராயம் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. தோராயம் அப்படிங்கிறதுனா நம்மளுக்கு தெரியும்ல, அக்யூரேட்டாக வந்துட்டு அதாவது அப்ராக்சிமேட்டாக வந்துட்டு எழுதுறது, அதுதான் தோராயம். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1.864 அப்படிங்கிற இந்த எண்ணை 2 தசம இலக்கங்களுக்கு முழுமையாக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 2 தசம அதாவது 2 decimal places அப்படின்னா என்ன, புள்ளிக்கு அடுத்து 2 பாயிண்ட் தான், 2 நம்பர்ஸ் தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அதான் இப்போ 5 decimal places அப்படின்னா புள்ளிக்கு அடுத்து 5 places வந்துட்டு 5 decimal பாயிண்ட் வந்துட்டு இருக்கணும், அந்த மாதிரி. ஓகேவா? இப்போ பார்க்கலாம். 1.864 கொடுத்துருக்காங்க. இதை எப்படி வந்துட்டு நம்ம 2 decimal மாற்றணும்னா, இந்த 2வது நம்பரை பார்க்கணும், முதல் இந்த கடைசி நம்பரை பார்க்கணும். கடைசி நம்பர் 4 அப்படின் இருக்கு. 4னா அதாவது 5க்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த நம்பரை அப்படியே ரிமூவ் பண்ணிடணும். ஒருவேளை 5க்கு அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு முந்தின நம்பரில் ஒரு நம்பரை ஆட் பண்ணி எழுதிடணும். ஸோ இதுதான் வந்துட்டு தோராயப்படுத்துதல்ங்கிறது. இங்கே 1.864 இருக்கு. 4ங்கிறது 5 விட சின்ன நம்பர், அதனால் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு 1.86 மட்டும் எழுதுறாங்க. ஓகேவா? இப்போ கீழே அதே மாதிரி தான் 1.868 இருக்கு. ஸோ 5 விட பெருசாக இருக்குது இந்த நம்பரு, அதனால் இங்கே ஒரு நம்பரை கூட்டி எழுதிடுறாங்க, 1.87. ஸோ இதுதான் என்னென்னா தோராயப்படுத்துதல் அப்படிங்கிறது. அவ்வளோதான். இதோட நம்ம வந்துட்டு 8th முடிச்சிட்டோம். இன்னும் அளவீடுகள் முடியலை. 9th டாபிக் இருக்குது. எல்லாருமே வந்துட்டு ஜிகே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்கன்னு சொல்கிறீங்க. பட் அது ரொம்பவே வந்துட்டு டிஃபிகல்ட். ஏன்னா நோட்ஸ் எடுக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்பவே டைம் ஆகுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2க்கு நம்ம டார்கெட் வந்துட்டு தமிழ் மட்டும் கொடுத்துருந்தோம், அது மாதிரி முடிச்சாச்சு. ஸோ இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம டார்கெட் வந்துட்டு குரூப் 4க்கு சயின்ஸ் ஃபுல்லாக முடிச்சிடலாம், மேக்ஸ் ஃபுல்லாக முடிச்சிடலாம், அடுத்ததாக பாலிட்டி. ஓகேவா? ஸோ இந்தியன் பாலிட்டி. ஸோ இந்த 3 வந்துட்டு முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் டைமையும். அதுக்குள்ளே வந்துட்டு இந்த 3 நம்ம முடிச்சிடலாம். மீதி வந்துட்டு நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது மெட்டீரியல் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க குரூப் 4க்கு. நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு கண்டிப்பாக எல்லா நோட்ஸுமே வந்துட்டு ரெடி ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாமுக்கு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த 3 டாப்பிக்கையும் வந்துட்டு குரூப் 4க்குள்ளே முடிச்சு கொடுத்துருவோம். மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நோட்ஸ் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேணுங்கன்னா யாருக்காவது ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வீடியோஸ்னால எனக்கு எந்த ஒரு இன்கமும் இல்லை, நோட்ஸில் தான் இன்கம். ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.